மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை ஒரே நாளில் நடத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் சில சரத்துக்களை நிறைவேற்றுவதற்கு மக்கள் கருத்து கணிப்பு அவசியம் என உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. இதேவேளை மாகாண சபைகள் தேர்தல் முறைமையை மாற்றுவது தொடர்பான யோசனைகள் அடங்கிய சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று அறிவித்தார். உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள பரிந்துரை தொடர்பில் நான் இன்று அறிவிக்க எதிர்பார்க்கின்றேன். 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பில் 121வது உபசரத்தின் பிரகாரம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 2, 3, 4 ஆகிய சரத்துகள் அரசியலமைப்புக்கு ஏற்புடையதல்ல என்று உயர்நீதிமன்றத்தின் பெரும்பான்மை கருத்தாக அமைந்துள்ளது. இதனை நிறைவேற்ற பாராளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை அவசியம். அதுமட்டுமல்லாது மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பின் மூலம் இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தொடர்பில் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. The bill shall become law if the number of votes cast in favor thereof amounts. Pasugiya satiye ma parliament pakshanayakin hamui idiripa. கடந்த வாரத்தில் கட்சி தலைவர்களை சந்தித்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கதைத்திருந்தோம். அவசரமாக தேர்தலை நடத்த வேண்டியதன் அவசியத்தை தற்போது அனைவரும் வலியுறுத்தியிருந்தனர். நவம்பர் மாதம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பு, டிசம்பரில் காப்போத்த சாதாரண தினம் மற்றும் டிசம்பரில் நத்தார் பண்டிகையும் வரவுள்ளதால் அவற்றுக்கு இடையூறின்றி ஜனவரி மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது அனைத்து கட்சியினரும் நிலைப்பாடாக இருந்தது. அதனை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளோம். இவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அல்லது கூட்டமைப்பில் போட்டியிடாது வேறு கட்சிகளூடாக போட்டி இவர்கள் அதுவரை இருக்கப் போவதில்லை. இவரை கட்சியிலிருந்து நீக்கினால் அதன் பின்னர் சத்தமிட மாட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஜனவரி மாதம் நடத்தப்படுமா? அக்டோபர் மாதம் கலைக்கப்படும் 3 மாகாண சபைகள் எஞ்சியுள்ளன. அவ்வாறு இருக்கையில் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் திணைக்களத்தின் தலைவர் கூறுகின்றார். அது அவ்வாறே இடம்பெறுமா? தேர்தல்கள் ஆணையாளர் எமக்கு அறிவித்துடன் நாம் திகதியை தீர்மானிப்போம். நாம் அனைவரும் டிசம்பர் 9ஆம் தேதி வரவு செலவு திட்ட இறுதி வாக்கெடுப்புக்கு பின்னர் தேர்தலை நடத்துவதா அல்லது அதற்கு முன்பாக நடத்துவதா என்பதை தீர்மானிப்போம். ஆனால் அந்த திகதியை நான் தீர்மானிக்கவில்லை. கட்சிகளை அழைத்து அல்லது தேவைப்படின் பாராளுமன்ற தினம் ஒன்றிலேயே கட்சி தலைவர்களை அழைத்து என்ன செய்வது என்று கேட்பேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஜனவரியில் நடத்துவதாக கூறினாலும் நகரசபை கட்டளை சட்டம், பிரதேச சபை கட்டளை சட்டம் மற்றும் பிரதேச நகர சபைகளை உருவாக்குவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் என்பன பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்னும் அது தொடர்பில் பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்படவில்லை. பணசோதனை தேர்தலை நடத்துவீர்களா? நாம் போட்டியிடுவோம், பயப்பட வேண்டாம். 27ஆம் தேதி கலைக்கப்படும். தேர்தலை நடத்த முடியாது. அரசாங்கம் என்ற வகையில் நாம் எந்த ஒரு தேர்தலுக்கும் தயாராக இருக்கின்றோம் என்பதனை தெரிவிக்கின்றோம். உங்களுக்கு கட்சி ஒன்று இல்லை, சரியான தலைவர் ஒருவர் உங்களுக்கு இல்லை. 2-3 பிரிந்துள்ளீர்கள். உயர் நீதிமன்றத்தினால் தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளனர். அதற்கு கட்டுப்பட்டு நாம் தேர்தலை நடத்துவோம். இந்த சட்டம் மூலம் மாகாண சபைகளின் அனுமதிக்காக அறிவிக்கப்பட்டுள்ளதா இல்லையா? இது பொருத்தமற்றது என்று இவர் குறிப்பிடுகின்றார். இன்று நாம் சட்டத்தினூடாக தீர்வை பெறுவோம். மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் 1988 இலக்கம் மாகாண சபை தேர்தல் தொடர்பான திருத்த சட்டம் மூலத்திற்கான பிரேரணை.